ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டில் எப்போதும் அமைதியை விரும்பிய இந்தியா மீது சீனா போரை திணித்தது. சகோதர பாசத்துடன் வாழ விரும்பிய நம் தாயகம் மீது எழுபத்தி ஒன்று மற்றும் எழுபத்தி நான்கில் பாகிஸ்தான் போர் நடத்த துணிந்தது. வலிமையான பாரதம்தான் வளமையான பாரதத்தை உருவாக்க முடியும் என்ற கொள்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வித்திட்டவர் அன்னை இந்திரா காந்தி. தொடர்ந்து ஐந்து அணுகுண்டுகளை வெற்றிகரமாக வெடித்து உலக நாடுகளில் இந்தியாவை தலைநிமிர வைத்த வீரமகன் திரு வாஜ்பாய். हम भारत को महत्वपूर्ण बना सकते हैं. पहली बार पांच न्यूक्लियर बम को कामयाबी के साथ हमने टेस्ट किया. Much disturbing to know that a country like India has successfully demonstrated its nuclear capabilities, thus trying to become a nuclear power. The tests carried out here can cover this whole region, which is a very large part of the world. People here are very angry, here especially, and here too. Friends, until now we have been the global leader in the nuclear sphere. But it's very sad that the poor Indian is taking a slot beside us by performing five consecutive nuclear tests in Bokaran, Rajasthan. It's a pity of us that our top secret agencies couldn't send it. Yes, if we continue to take it light, no doubt, by the year 2005, India will become a mighty nuclear nation. How can we let this happen? No. We should pluck out the plans of progress by its taproot. I mean the very brain. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிழிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே. திஸ் இஸ் தமிழ். தேசம் அண்டே மட்டி காதோய், தேசம் அண்டே மனுஷுலோய். திஸ் இஸ் தெலுங்கு. ஐ எம் சதாம். ஐ கேன் ஸ்பீக், ரீட் அண்ட் ரைட் இன் ஆல் தி சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். ஐ எம் ஹத்தா ஃப்ரம் ஆஸ்திரியா. ஐ எம் யோஹானஸ் ஃப்ரம் கலிபோர்னியா. ஐ எம் யஹேர் ஃப்ரம் இஸ்ரேல். I'm Shabana. I'm fluent in all South Indian traditions, customs, and even sentiments. But I have no sentiments at all. I can even suck human blood. Mukhtar Khan from Afghanistan. I'm Haika from Germany. I'm Marian from Germany. Khan, Dilawar Khan from Pakistan. Main bolta nahi, sirf karta hoon. Chahe tumhe bhi abhi tapka doon. Ms. Shabana and Dilawar, you two crossed Indian border near Jaisalmer, Rajasthan, and finally reached Chennai. Okay, ma'am. We are starting right now. Sadam? Mukhtar? Yes? You two go straight to Bangkok. From here, our agent will take you to Chennai port. இந்தியா வெற்றிகரமாக அணுகுண்டு சோதனை முடித்த பின் அதன் எல்லைப்பகுதிகளை பாதுகாக்கவும் அந்நிய சக்திகளின் ஊடுருவலை தடுக்கவும் ராஜஸ்தான் எல்லையில் ஒரு சாலை வசதி இல்லாத பகுதியை நோக்கி இந்த குழு பயணப்படுகிறது. இமயம் தூங்கும் இரவிலும் எல்லை காக்கும் வீரரே, ஜெய் ஜவான். எங்கள் பசியை தீர்க்கவே வயலில் முளைக்கும் தோழனே, ஜெய் கிசான். அழகி சக்தி கையிலே அமைதி எங்கள் நெஞ்சிலே, ஜெய் விஞ்ஞான். எமது தேசம் விழித்ததே, எமது கனவு பறித்ததே, வாழ்க்கையின் தேசமே வாழ்க்கை.
காடும் பறவையாவோ, மதங்கள் ஏது சாதி ஏது மனிதராவோ, விழிப்பிறந்ததடா வழிப்பிறந்ததடா, வானம் பார்த்து வாழ்ந்த காலம் மாறிப்போச்சு, நம்மை பார்த்து உலகம் வியக்கலாச்சு, ஒன்றுபட்டு நாங்கள் எழுந்து நிமிந்து நடப்போம், ஜெய் ஜவான் पानी चाहिए जगदीश वो गाड़ी रोको क्या कर रहा है इधर सर इसको चक्कर आ रहा है सर पानी ये इसके लिए नहीं है बारूद और खाने पीने के लिए सर मगर इसको चक्कर आ रहा है सर बहुत दूर जाना है नहीं नहीं ये वहाँ जाके क्या करेगा ये तो लायक नहीं है बट आई कैन लीव हिम हियर सर तो फिर उठा लो इसको पानी सर इन दोनों को खाना पानी मत देना चलो चलो अपना काम देखो அதன் விலாசம் இதயமாகும் வெண்ணிலவினிலே நம் கொழி வரக்கும் அறிவால் இந்த உலகையாடும் ஞானம் உண்டு வீரம் உண்டு அதனால் வெற்றி உண்டு அன்பினாலே வெல்லும் ஆற்றல் நமக்கு உண்டு ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் ஜெய் ஜவான் இமயம் தூங்கும் இரவிலும் எல்லை காக்கும் வீரனே ஜெய் ஜவான் எங்கள் பசியை தீர்க்கவே வயலில் உழைக்கும் தோழனே ஜெய் கிசான் அணுவின் சக்தி கையிலே அமைதி எங்கள் நெஞ்சிலே ஜெய் விஞ்ஞான் எமது தேசம் விழித்ததே எமது கனவு பலித்ததே வாழ்க்கையின் தேசமே It is our immediate duty to put an end to the ever-mounting menace of outside intruders. It is our motto to be prepared to sacrifice our lives to save our motherland from these terrorists. I am sure we understand our mission is to bring peace in this area. आप समझ गए होंगे इस देश की रक्षा करना हमारा फर्ज है और अगर किसी ने भी गलती की तो मैं उसे गोली से उड़ा दूंगा
I want to open my locker. Number 52. Please give me my key. Shabana, Tamil Selvia, nalik in the college po. Ada. Ekicha. Dobra master. Padenge. Master. Enna da idu? நானும் இவ்வளவு காலமா இந்த காலேஜில் கேண்டீன் நடத்திட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட இவ்வளவு கூட்டம் வந்ததில்லையே. அப்படியே களைகட்டி நிற்கிறாடா கூட்டம். அப்படி ஒன்று ஸ்பெஷலாக கூட நம்ம போடலையே. மாஸ்டர், காசு கொடுத்து டிஃபன் வாங்க வந்தவங்க இவங்க மூணு பேர் மட்டும்தான். இதுங்கெல்லாம் நீங்கள் வெட்டி வேலை பண்ணுறீங்களே, காதலுக்கு அட்வைஸ், கடனுக்கு ஜவாபு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அதுக்கு வந்ததுங்க. லட்சக்கணக்கில் கடை வாங்கி காலேஜில் அட்வான்ஸாக கட்டி கேண்டீனை ஏலத்துக்கு எடுத்தா பூரா காதல் விவகாரமாக வருது. காசு கொடுத்து டிஃபன் சாப்பிட வந்தது மூணே மூணு பேர். சரி விடு, கடனை அப்புறமா அடைச்சிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் இந்த கருமெல்லாம் நடக்கலை. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கட்டடிங்க, கடை வாங்குங்க, காதல் பண்ணுங்கள். உங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பவிக்கோல் போகிறதுல நான் சந்தோஷப்படுறேன். ஆனாலும் அதில் நான் ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கேன். முதல்ல படிப்பு, அப்புறம் தான் இந்த காதல் கருமாந்திரமெல்லாம். எவனாவது அரியர்ஸ் வச்சுருந்தா அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். எவன் அரியர்ஸ் வச்சுருந்தாலும் ஓடி பாருங்க. ஏன்னா நமக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குல்ல. ஏன்டா ஆமாங்கிறியா இல்லைங்கிறியா? பின்னாடி திரும்பி பாருங்க மாஸ்டர். மாஸ்டர், குட் மார்னிங் மாஸ்டர். என்னடா எல்லாம் ஓடி போயிடாங்க? அரியர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இவ்வளோ பெரிய காலேஜில் அரியர்ஸ் இல்லாத அழகி நீ ஒருத்தி தாங்கிறது ஒரு ஆறுதலாக இருக்கு. எப்படி உன் காதல் டபுள் சைடா சிங்கிள் சைடா? தோசைனா டபுள் சைடா, ஆப்பா எல்லாம் சிங்கிள் சைடு. டேய், நான் உனக்கு கேட்டடா, போடா இப்போ இளையற. நான் இவன் லவ் மேட்ரு கேட்டிருக்கேன், சொல் ராஜா. சிங்கிள் சைடு தான் மாஸ்டர். லவர் பேர்? ஜேம்ஸ். ஜேம்ஸா? ஏமா என்ன அவனை தேடி கண்டுபிடிச்சியா? ஏமா சாரதா ஒரு சர்மபுரியனே சடகோபனையே காதலிச்சா அதோட அர்த்தம் இருக்கு. நீ ஜேம்ஸுங்கிறியா? அதான பக்குங்குது. நாடு இருக்கிற நிலமையில ஒரு பாதிரியாரியே பசங்களோட வேனில் வச்சு அரிச்சிட்டானுங்களே, பேப்பர் படிக்கிறலையா? தெரியுமா போ மாஸ்டர். ஒருத்தன் நூடுல்ஸ் கேக்குறா மாஸ்டர். எவன்டா? தோ அந்த பபுல்கம் பாலு தான். சுடு தண்ணி பிடிச்சவ மூஞ்சி லூத்து குத்திரா மாஸ்டர். நெல்ரா நெடா, அவ செகண்ட் இயர் ஸ்டூடண்ட் தானே? ஆமா மாஸ்டர். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே டீக்கு கூட காசு இல்லாம உங்ககிட்ட பம்மி பம்மி நின்னுட்டு இருந்தவன் தான். இன்னைக்கு நம்ம கிட்ட நூடுல்ஸ் இல்லன்னு தெரிஞ்சு நூடுல்ஸ் கேக்குறா மாஸ்டர். ஏடா ஒரு இயர் படிச்சிருக்கான்ல, அதான் தெரியட்டான். ஏடா அவன் டேபிளுக்கு முன்னாடி புதுசா சேர்ந்த ஃபர்ஸ்ட் இயர் கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்களா? ஆமா மாஸ்டர். அதான் கேர்ள் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி சைனீஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணி தன்னோட இமேஜை டெவலப் பண்ணிக்கிறாரு மாஸ்டர். எப்படி மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி இவ்வளவு கரெக்டாக சொல்றீங்க? ஏன்டா இந்த சைக்காலஜி கூட தெரியலனா எங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த கேண்டீன் நாங்க நடத்த முடியுமா? யாரு இது? பொண்ணு புதுசா இருக்கு. நீங்க நீங்க போட்டிருக்க பாய்சன் டூப்ளிகேட். ஒரிஜினல் உங்களுக்கு நான் நாளைக்கு கொடுக்குறேன். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. பேசுறதோட சரி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்ல வரலீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்? எஸ். என்னோட சர்வீஸ் நீங்க சொல்லுங்க. I'm clean. I'm the most cleanest fellow in the whole of Tamil Nadu. சந்தேகமே இல்ல சார். வந்துக்கிறீங்களா? Yes sir. பத்து போத நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் இன்னொரு பேக்க ஊத்து. Come on sir. Come on. On the rocks. Hey, some more. Yes. Take it easy. Cheers. என்னோட சபார்டினேட்ஸ்ல சுத்தி நிக்கிறாங்கன்னு தெரியுது. அவங்கள என்ன ஆச்சரியமா பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியுது. No. Sit down. தேவேந்திரன் ஐபிஎஸ் is steady. He's always steady, man. He's always steady. Hello, sir. Hello, Baba. ரெண்டு நாள் வாழ்த்துக்கள். Hello.
How are you? Happy returns of the day. Hello. இது 11th பேக்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த 12th பேக் அந்த 12th பேக் எனக்கு எனக்கு என்னன்னு தெரியாது சர்மா. Sincerely, I'm telling you, Sharma, I don't know what's going to be that first effect. Oh my God, a full bottle is working beautifully, man. Oh, yo. Hey. Champagne, it's a knockout, man. காயத்ரி, தேவேந்திர இப்பதான் இங்கிருந்து போனாரு. அந்த மனுஷனுக்கு மனசே சரியில்லை. மிஸ் காயத்ரி, தேவேந்திர என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் நீங்க அவர் பப்ளிக் பிளேஸ்ல கையை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. பப்ளிக் பிளேஸ்ல அவர் அப்படி பிஹேவ் பண்ணலாமா என்கிட்ட? சரி விடுமா, ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க் யூ சார். நான் உன்னை கூப்பிட்டதே சும்மா பிரஸ் பீப்புளுக்கு தீனி போடாதேன்னு சொல்லதான். நல்லதை நாலு வரியில் எழுதிட்டு தப்பான விஷயத்த தலைப்பு செய்தியா போடுற சிலருக்கு நீ மேட்டர் கொடுக்கூடாது. உனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. முக்கியமான போஸ்ட்டுக்கு உன்னை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஐபிஎஸ் படிச்சதே என்னோட அத்தானு கதை தான். என்னோட ஆசை எல்லாம் நான் சீக்கிரமாக என் அத்தானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபேமிலி லைஃப்பில் செட்டில் ஆகணும் அவ்வளோதான். எனக்கு ப்ரமோஷன்லாம் வேணாம் சார். பொம்பளை, நம்ம கமிஷனர் கை நீட்டி அடிச்சிட்டாடா, அவளை சும்மா விடக்கூடாதரா. காலை தூக்குறியா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கட்டி புடிச்சுக்க. ஏய் நந்தினி, உன் மாமாவும் காயத்ரி வராங்க. நித்து நித்து எல்லாம் வானரமும் வாசல்ல எல்லாம் ஒண்ணு மாதிரியே பறக்குதுங்க. அக்கா ஜாகிங் தானே போனே, அத்தானோட வர சம்திங் பிளாக் இன் தி டால். என்ன ஜோக்கிங்கா அண்ணா? நீ ஊருக்கு தானே போயிருந்தே, இப்ப அண்ணியோட வர. மாமாவும் சேர்ந்து வந்திருக்காங்க. இங்கேயே பேசிட்டு எப்படி நிக்க கூடாது? இல்லண்ணா, இந்த பிஎம் இருக்காருல்ல, பிஎம் அதுலண்ணா பெரிய மாமா பிஎம், சின்ன மாமா சிஎம். இந்த பிஎம் சிஎம் எல்லாம் வீட்டுக்குள்ளே அதுலண்ணா உங்க மேல அவர் கண்ணு பட்டுருச்சு. ஊர் கண்ணு பட்டாலும் பண்ணலாம், அவர் கண்ணு படவே கூடாது. பெரிய மாமா கண்ணு
பொல்லாத கண்ணு. என்ன இது? எங்க அப்பா கண்ணு அப்படிதான் இருக்கும். அதான் தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் பைக்ல வந்தது எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது? கும்மன் இருந்தது. கும்மா? கும்மனா? யோ, கும்மனா கும்மதா? இது கூட தெரியல மாமாவுக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தெரியாது சொல்லு. அக்கா ஐஜி தேவேந்திரன். ஐயே ஏண்டா, அக்கா அடிப்பாங்க, நீ அப்படியே ஆனந்தப்படுவ. என்ன குடும்பம் இது? எங்க போனீங்க மாமா? ஆமாப்பா, அப்பா கூட 1000 தடவை கேட்டாங்க. எங்ககிட்ட கூட சொல்லாம எங்க போனே? ஆமா, எங்க போனீங்க? எங்க போனீங்க? சொல்றேன் சொல்றேன். நீ ரொம்ப தைரியசாலி காயத்ரி. தேவேந்திரன் அப்படி போட்டு அடிச்சிருக்க. மனுஷனுக்கு சாதாரணமா ரெண்டு கை, கூலி ஆயிட்டா ஒத்த கை. ஆனா தைரியம் வந்துருச்சுன்னா 10 கை. உனக்கு 10 கை காயத்ரி, துர்கா தேவி மாதிரி. இந்த ஐசக்கர வேலையில நம்ம கிட்ட வேணா? சொல்லுங்க சொல்லுங்க, எங்க போனீங்க சொல்லுங்க. ஒர்க் அவுட் ஆகலையா? ஆகாது மாமா, சீக்கிரமா சொல்லுங்க. அப்புறம் பெரிய மாமா வந்துட்டா நீங்க கல்லு கட்டி வாய பத்தி சைலண்டா நிப்பீங்க. சொல்லுங்க மாமா. சொல்லுங்க 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 தா சொல்லுங்க தா சீக்கிரமா சொல்லுங்க. மாமா வந்துட்டாரு, போடு சொல்லுங்களே. போய் சமாதானப்படுத்து. ஜிஞ்சில்லாரா ராணி எங்கே போற, புல்புல் தாரா மீட்டி பாட போற. கோக்கும் மாலை
ஏனோ சதா மாப்பிளபுரம் வந்தாச்சு. அது சரி, ஒரு பாய்சன் சென்ட் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்தியா? இந்தா. சரி, நீ கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். நஸ்ரீன், ஹே, ஹாய் செல்வி. ஹாய். இந்தங்க ஒரிஜினல் சென்ட். தேங்க் யூ. நோ மென்ஷன். இவங்களே உங்க கிளாஸ்மேட்டா? இவ என்னோட ஃப்ரெண்ட் தமிழ் செல்வி. செல்வி, இது விஜி, இது பிரீதா. ஹாய். தேங்க் யூ யா. பட் யூ ஷுட்ன்ட் ஹேவ். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். அண்ட் ஐ லைக் யூ ஆல்சோ. என்ன ஏ கலங்கா வா 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 வந்து கேக்கல ஐயோ என்னைய புதுசா சுத்தி சுத்தி பாக்குற ஏ கலங்கா சிக்கின் இருக்கடி நீ சுடிதார் போட்டுனா சுருக்குன்னு இருப்ப சுடிதாருக்கு நான் எதுக்கு போறது நீ ஏன் போகணும் நான் எதுக்கு இருக்கறேன் உழுது சாஞ்சவண்ணே கடல்ல குளிச்சுட்டு சாயங்காலம் வீட்டு பக்கவா வாங்கி தரதண்ணே நானே போட்டு விடுறேன் என்ன தம்பி தம்பிக்கு என்ன வேணும் மாமா எங்க அம்மா கிருஷ்ணா வாங்கி தர சொன்னாங்க கருவாட்டுக்கா வர வர ரொம்ப அழகா இருக்கு இந்த மீனே எங்க ஆயா அட்டி வாங்கி வர சொல்லுச்சு ஏய் மீன் கருவாட்டுக்குலாம் சாமா அங்க மலிக்கல்ல இங்க காசுக்கு தான் அட்டி என் தலைவ உயிரோடு இருக்கும்போது பையனை தள்ளி வரியா சிறுவனுக்கு டீ இல்லை என்று சொன்னால் இந்த குப்பத்தை தீ வச்சு கொளுத்தி வாடா என் தலைவே அப்ப உன் தலைவன டீ காசு கொடுக்க சொல்லு கொடுக்க மாட்டானா குடு தலைவா என்ன யோசிக்கிற குடு தலைவர் வாங்க தலைவர் வாங்க தலைவர் வாங்க எல்லாரும் பேசி வாங்க கட்டுமர கிருஷ்ணன் வாங்க கட்டுமர கிருஷ்ணன் வாங்க கட்டுமர கிருஷ்ணன் ஏய் யாரா தலைவே நீ யாரா தலைவே நீ யாரா போடா நீ சொல்லடா கலக்கு வா கொஞ்ச நேரத்துல ஒண்ண மாறி ஆக்கிருப்பாயடா மாறி என்ன தலைவா யார கேட்டு காட நீ பாட்டு ஊருக்குள்ள வந்துட்ட நீ பாட்டு கடை வச்சுட்ட எங்களுக்கு கேக்குறது இல்லையா தம்பி கடை ஒழுங்கா இருக்கணும்னு வச்சுக்க அப்பப்ப போகும்போது வரும்போது அனுசரிச்சு நடந்துக்கணும் இல்ல கடையா இருக்காது நீயா ஆபீசர்ஸ் இந்தியாவிலே முதல் முறையா சிபிஐ ஐபி தமிழ்நாடு போலீஸ் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்ங்கிற ஒரு புது அமைப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இதோட முக்கியமான வேலை கண்ணுக்கு தெரியாம இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இருக்கிற தீவிரவாதத்தை கண்டுபிடிக்கிறது தான் சார் கொஞ்சம் புரியலையே ஐல் டெல் யூ போன வெள்ளிக்கிழமை சென்னை ஹார்பருக்கு வந்த கப்பலில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ரெண்டு பேர் எஸ்கேப் ஆயிருக்காங்க அவங்க சாதாரணமானவங்க இல்லைங்கிறது இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட ரிப்போர்ட் ராஜஸ்தான் பார்டரில் சம் எலமெண்ட்ஸ் ஊடுருவி இருக்காங்கன்னு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட இன்ஃபர்மேஷன் இவங்கெல்லாம் வேற வேற இடத்துலேருந்து நுழைஞ்சாலும் தமிழ்நாட்டில் ஒன்று சேர போகிறாங்கன்னு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கோட இன்ஃபர்மேஷன் ஸோ கண்ணுக்கு தெரியாத அந்த எதிரிகளோட போராடத்தான் இந்த புதிய அமைப்பு இந்த அமைப்புக்கு தமிழ்நாடு போலீஸ்லேருந்து மிஸ்டர் தீபக் ராஜ் மிஸ்டர் திலீப் சர்மா ஐபியிலேருந்து மிஸ்டர் சுரேஷ் மிஸ்டர் ஆர் எஸ் பாபு அண்ட் சிபிஐலேருந்து மிஸ்டர் விஜய் அண்ட் மிஸ் காயத்ரியை செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த அமைப்புக்கு தலைவரா பிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ண திரு ஹரிஹரன் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் ஹலோ சார் ஹலோ ஹலோ சார் ஹலோ ஹலோ சார் ஹலோ ஹலோ சார் தேங்க்யூ தேங்க்யூ நான் என்ன சொல்ல போறேன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன் ஆனா இப்போதான் முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு பொறுப்புக்கு தலைமை ஏற்றிருக்கேன்
இங்க என்ன விட சீனியர் ஆஃபீஸர் இருக்கலாம், எஃபிஷியன்ட் ஆஃபீஸர் இருக்கலாம், ஆனா இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையா ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாதான் என்னால சக்சீட் பண்ண முடியும். அதனால இங்க ஈகோ பார்க்காம எந்த ஒரு வேறுபாடு பார்க்காம இந்த டாஸ்க சக்சஸ் பண்ணணும். So I need all your cooperation and let's do it. என்ன நம்ம பாட்டி ரகுவண்டனா உள்ள இருக்கா? போ போ. எவ்வளவு கல்ல கட்ட 25 பச்சை கலர் 20 சிவப்பு மத்ததெல்லாம் சின்ன சின்னதா. ஆனா பணம் ஓ காட்ல மழைதா போ. மொத்தம் எவ்வளவு தெரியும்? பெரிய ரூபாய்க்கு 2-3 பேரும். டடா துப்பி நீ ஆறிக்கிட்டு இருக்க என்ன பாட்டி புதுசா? ஆ அட சக்க அட அட பார்த்தா ஓடே. டேய் ஏந்திரா தலைவர் உட்கார்ற இடம் வந்துட்டாரு. நீ ஆடுகுட்டி நம்ம ஆட்டம் எப்படி ஒரு பெக்குறியா? விக்ரம குடிச்சா உருப்பட்ட மாதிரிதான். இந்த குண்டாட்டிங்கிறோட சொன்ன எப்பதான் தீருமா தெரியலையே. Excuse me, bar close பண்ண டைம் வந்து சீக்கிரம் கிளம்பு. இது ஒரு நிமிஷத்துல வந்துறேன். இல்லடா எழுந்துடா. தப்பு இல்லடா. எல்லா டாகனும் முடிஞ்சிடுச்சு. நான் கிளம்பறேன். மகா பார்த்தவனால மீண்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் பா. ஒட்டாட்டி வச்சு. ஆளை விடுப்பா. ஆட்டமும் வேணும் பணமும் வேணும். டேய் டேய் ஓடுறான் பாரு போட்ட போய். இருக்கிற டோக்கன் எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரே ஆட்டம் போடலாமா? என்ன மங்காத்தவா? பாக்குறேன் சிட்டில இப்ப நான் தான் லீடிங் போட்டோகிராபர் தெரியுமா உனக்கு? டேய் குப்பத்துல மீன் கருவாட வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா? குப்பத்துல பிளாக் இன் இருந்தானே அவனை க்ளோஸ் பண்ணியாச்சுடா. டேய் சிரிடா சிரி. மை ப்ராப்ளம் இஸ் ஓவர். இனிமே அந்த குப்பத்துல யாருக்கும் என் மேல சந்தேகமே வராது. ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஆனா இன்னொரு ப்ராப்ளம் ஆரம்பமாயிருக்கு. நம்மளை பிடிக்கிறதுக்காகவே இந்த இந்தியன் கவர்மெண்ட் புதுசா ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. அதுக்கு சீஃப் ஹரின் ஒருத்தர். அவர் தங்கச்சி என்னோட கிளாஸ்மேட். அதுவும் இல்லாம 2-3 பேர் அவங்க ஃபேமிலில என்னோட காலேஜ் மேட். அந்த வீட்டுக்குள்ள நான் ஈஸியா நுழைஞ்சிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும். நசனி பண்ண ஒரு பொண்ணு காட்டனே அவ வீட்டுக்கு போ சொன்ன போனியா? இப்போ அந்த ஹோல் ஃபேமிலி என்னோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. என்ன கேட்டதா மூச்சே விடுவாங்க. இதே இந்த வீடு ரியலி ஹவுஸ் இஸ் வெரி கியூட். இவ்வளவு பெரிய வீடு மெயின்டெய்ன் பண்ணுங்க. அது யார் நாகியோட டாடியா? யாமா. ஹாய் டாடி. டாடி இவங்க எல்லாம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போமா? ஓகே டாடி. போங்கம்மா. இதான் எங்க அண்ணன் ரூம்.
ஏய் வா 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 சீக்கிரம் வாவ் உங்க மாமா ரூம் தானே ஆமா நாங்க எப்போ இங்க தான் கூத்தடிப்போம் your mama's room is very good பிரியாரி அங்க பாரு ஏய் அதோ அந்த போட்டோல இல்ல அவதான் எங்க மாமா ஏய் உங்க ரூம் எங்கடி இது அவரோட பர்சனல் அது எங்க ஃபேமிலி ரூம் மேல இருக்கு அதுல நான் கூட இருக்கேன் அம்மா எங்க அப்பா இவங்க மிஸ் இந்தியா எனக்கு என்ன குறச்ச ஒண்ணுமே குறச்சல இல்ல எல்லாமே கொஞ்சம் அதிகம்தான் ஏய் அண்ணா அண்ணி கல்யாணம் ஆயிச்சா இல்ல இனிமே தான் போகுது அண்ணா இவங்க தான் என் அண்ணி இவ கூட எனக்கு அண்ணி தான் ஏய் விளையாடாதடி இவ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறா இவர் எங்க பெரிய மாமா எங்க சின்ன மாமா இவங்க எங்க அத்தை மாமி இவங்க வாயாடி அடிச்சனா அதுக்காக சொன்னா சரியான சொற்களத்தி மாதிரி கத்திரியே சரி அங்கிள் ஏய் இது படி திஸ் இஸ் ஃபார் யூ ஓபன் இட் அங்கிள் ஓ குரான் ரொம்ப சந்தோஷம் ஏய் குட ஆண்டி இது உங்களுக்கு பாட்டி என்னம்மா சொல்லி என்னங்க மாலை எனக்கு நீ மகராசிய நல்லா இருக்கு ஏய் சலீன் அங்க அங்க ஓடி ஓடி வா இது உனக்கு and this is for you சலீம் மேடம் இன்னும் யார் தேடிட்டு இருக்கீங்க இல்ல வேலைக்காரி இத கேட்டா அப்புறம் மாஸ்டர் என்ன முடிவு பண்ணிருக்க? நாலு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அப்ளிகேஷனா? பெரிய லிமிடெட் கம்பெனி மாதிரி பேசிட்டீங்க. எவனை செலக்ட் பண்ணிருக்க? இதுல எவனை செலக்ட் பண்றதுன்னு இன்னும் முடிவு பண்ணல மாஸ்டர். ஆமா ஆமா. பூரா அரியர்ஸ் பாத்தீங்க. ஆனா நீ எவனையோ செலக்ட் பண்ணுமா? ஏன்னா நீ எந்த முடிவு சொல்ல மாட்டீங்கறியா? பசங்க பாவம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல லோலோன்னு அலையறானுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வேற முன்ன மாதிரி இருக்கா? லேடி போலீஸ்ல உங்கள மாதிரி மாடர்ன் டிரஸ் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் நின்னுக்கறாங்க. விஷயம் தெரியாம பசங்க பாவங்க சொல்ல வரானங்களா? ஈவ் டேசிங் உள்ள ஒடிச்சு போட்றாங்க. எவனையோ செலக்ட் பண்ணுமா? எல்லாம் வெட்டி பயலுகளா இருக்கானுங்க மாஸ்டர். எவனுமே சம்பாதிக்கலையே ஓ சம்பாதிக்கிற மாதிரி ஆள் வேணுமா அப்படின அந்த காலேஜ் கம்பளே நான் இருக்கேன் பரவாயில்லையா வெளியாடாதீங்க மாஸ்டர் மாஸ்டர் என்னடா பையனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் மாஸ்டர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல கழட்டிட்டானே ரொம்ப நேராச்சு மாஸ்டர் சொல்லி தொலைக்க வேண்டியதானே என்னடா என்ன பிரச்சனை சேட்டு வண்டியை தூக்கிட்டு போயிட்டா மாஸ்டர் உலக அடியோ கட்டனியா கட்டன மாஸ்டர் எத்தனை அடியோ கட்டன ஒரு டியூ கட்டிட்டேன் மாஸ்டர் இதுக்கு பேர் டியூவாடா என்ன டேய் ஒரே டியூவை கட்டிட்டே நீ ஒத்த வீல்ல வண்டி ஓட்டுறியே ரெடி கேஷ் கட்டி வண்டி எடுத்திருந்தீங்க எப்படி எல்லாம் வண்டி ஓட்டுவனே டேய் கை கால்ல போட்டுக்கல இதை விட்டுட்டு கடலை செட்டில் பண்ண வேண்டியதானே இதெல்லாம் கவரிங் மாஸ்டர் பாத்தியாடா ஆமா கவரிங்க போட்டுக்கிட்டானே இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் கவர் பண்ணிட்டு தெரியறானுங்க ஜீன்ஸ் ஒண்ணுதா ரூம்மேட் மூணு பேர் சேர்ந்து வாங்கணும் மாஸ்டர் பார்ட்னர்ஷிப்ல பேண்ட் இப்ப நான் என்ன பண்ணணுங்கற நீங்க சேட்டு கிட்ட வந்து கை கால்ல விழுந்து வண்டி வாங்கி கொடுத்தா போதும் அடி சேர்பால நீ சேட்டு கிட்ட கடை வாங்குவ நான் அவங்க கால்ல உழுவுறமடா டேய் டாக்ஸி கட் பண்ணிட்டு வாடா காசுலியா தெரியுமா வெள்ளக்கார காலிக்கேட்டில் வந்து லேண்டான மாதிரி 1947 உங்கள் அப்பா சவுகார்பேட்டையில் வந்து லேண்டானா அப்போ உங்கள் அம்மா வயசில் நீ 3 மாதம் சவுகார்பேட்டையில் ப்ராப்பர்ட்டி வாங்க ஆரம்பிச்சு இப்போ ராயப்பேட்டை சைதாப்பேட்டை குராம்பேட்டை வரைக்கும் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்க நீ ஆனால் எங்கள் ஆளுங்க அண்டா குண்டாவிலேருந்து கட்டின சேலை வரைக்கும் உங்கள்கிட்ட அடமானம் வச்சாச்சு இப்போ மிச்சம் இருக்கிறது மானம் ஒன்று தான் இப்போ மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அதையும் கொடுக்கலான்னு பார்க்குறியா சக்கரபாணிஜி அட கையடியா சக்கரபாணிஜி இந்த ஆளு வண்டி வாங்கிட்டு போச்சு வாங்கிட்டு போச்சா ஒரே ஒரு டூ மட்டும் கட்டிச்சு மண்டையில மூளை கிடையாது வட்டி கூட்டு பணம் வாங்குற எவ்வளவு ஏழையா இருக்கானா
எல்லாரும் பணக்காரா தான் இருக்கீங்க. இந்த பணம் எப்படி வந்து எப்போ யோசிச்சு பாத்தியா? நான் யோசிச்சு பாத்துருக்கேன். ஒருத்தன் 1000 ரூபாய் நகை கொண்டு வந்து அடமானம் வைக்கிறேன். வச்சா 300 ரூபாய் பணம் தர்ற, அதுக்கு 36 இடத்துல கையெழுத்து வாங்குறேன். 300 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போனவன் எவனாவது திரும்ப வந்து நகை மேட்டிருக்கானா? இப்படியே எங்க ஆளுகிட்ட இருந்த தங்க வெள்ளி எல்லாத்தையும் வாங்கி உள்ள வச்சிட்டீங்க. பொன்விழா ஆண்டுங்கிறது உங்களுக்கு தாயா? எங்க ஆளுகளுக்கு தகர விழா கூட கிடையாது. ஏயா, இவன் உனக்கு பணம் தரணும்ல, இவன் வேலைக்கு போறானா? படிக்கிற பையன் தானே, நல்லா சுத்தி கடவானதான் உனக்கு தர முடியும். மோட்டர் சைக்கிள் போனாலே இவனுக்கு எவனும் கடன் தரதில்ல. நீ வண்டி பிடிங்க வச்சுட்ட, நடந்து போன எவன் தருவான்? நீங்கள் சொல்றதை பார்க்கும் போது கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா தான் இருக்கு. எப்ப தப்பா இருக்கு? கரெக்டா இருக்குல்ல. அப்புறம் ஏன் யோசிக்கிற? சாவி எடு, எடுத்துட்டு யோசிக்கிறான் பாரு. வாங்க மாஸ்டர். போடா பட்டுமா சக்கரபாணிஜி, இதுல கொஞ்சம் கையெழுத்து போடும். யோ, கையெழுத்துல மாட்ட கூடாதுங்கிறது தானே இவ்வளவு நேரம் கதையே அடிச்சேன். ஆள மாஸ்டர், பைக் வாங்கி தந்ததுக்கு தேங்க்ஸ். நீங்க தான் வாங்கி தந்தீங்கன்னு பிச்சைக்காரத்தனமா வெளியே சொல்லிடாதீங்க, என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். அங்க பாருங்க மாஸ்டர், என் கனவு கண்ணிகளா நடந்து வராளுங்க. உனக்கெல்லாம் ஒரு இமேஜாடா, உன்னை சொல்லி தப்பில்லடா. பெட்ரோல் போட காசு இல்லாத பசங்களுக்கு தான் பொண்ணுகளே மாட்டுது. முக்தார், கடை கொஞ்சம் க்ளோஸ் பண்ண. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நம்மள இமிடியட்டா கான்டாக்ட் பண்ண சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. சந்தேகப்படுறாங்க. சரி சார், நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன்.
பண்ணியாச்சு வெறும் லெட்டர்ஸ் தான் இருக்கு இதுல சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணு ஓடும் போதே அந்த போஸ்ட் பாக்ஸ்ல ஏதோ போட்டுட்டு ஓடுனாரேன்னு சொன்னாரே அந்த டீ கடைக்காரன் ஜிபிஓ பெர்மிஷனோட அந்த போஸ்ட் பாக்ஸை கொண்டு வர சொன்னானே கொண்டு வந்தீங்களா இதோ கொண்டு வராங்க சார் ஓகே நீங்க போங்க நம்மள கடச்சு இருக்க தப்பான இன்ஃபர்மேஷன் தட்ஸ் ரைட் எஸ் லெட்ஸ் கோ டேய் போட் ஸ்டார்ட் பண்றா குதி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் ஜெயிலு உள்ள இருந்துட்டு உசுரோட வந்துடலாம்
போட்டியே தரடா டே போட்டியே தர கீழே இருக்கிற லாக் ஓபன் பண்ணு ஐயோ துப்பாக்கி பாம்பே தங்க வெளி நினைச்சு வந்தா இப்படி துப்பாக்கி பாம்பா இருக்கு பாம்பே இதுல மாட்டா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா இல்ல 14 வருஷம் மாரி நாங்க புள்ள குட்டிக்காரங்க உன்னை நம்பி வந்தோம் ஒண்ணும் சொல்லாம கூட்டி வந்துட்டு இப்படி மோசம் பண்ணிட்டியே ஆமா எவ்வளவு மால் வாங்குன 25000 வைக்கமா கல்லுக்கு வந்தா பொட்டிக்கு எவ்வளவு வாங்குவேன் 200 ரூபாய் சொல்லையா பணம் வாங்கும் போது தெரியவானாமா பாட்டா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா இல்ல 14 வருஷம் குடும்பத்தோட உள்ள புடுவேன் பேசாம போட்டே போட்டே ஜீப் கடலுக்கு வராது ஓட்டுகடா போட்ட போட்ட ஓட்டுகடா அது எவ்வளவு தூரம் அப்படியே போயினே இருக்க முடியா இப்படியே 4 கிலோமீட்டர் போனா பேக் வாட்டர்ல ஃபாரஸ்ட் வந்துரும் அது உள்ள நுழைஞ்சிட்டோம்னா நேவல் இல்ல முப்படையும் சேர்ந்து வந்தாலும் நம்மள பிடிக்க முடியாது ஏய் ஓட்டுகடா இதுக்கு மேல நாங்க வர முடியாது அதனால ரூட் சேஞ்ச் பண்றோம் சார் எந்த விட்னஸும் கிடைக்கல யாரையும் உயிரோட பிடிக்கவும் இல்ல மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க டோட்டலா மிஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களா I will pay any price for getting you the evidence sir திலீப் இந்த ஆபரேஷன் நம்ம கடச்சது ஒரே ஒரு டெட் பாடி தான் அத தரவா செக் பண்ணுங்க அதுல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கதா ஓகே சார் சார் பாடி பீஸ் பீஸா போயிருக்கு முகம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல இவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு கால் ஆபரேட் பண்ணி ஸ்டீல் பிளேட் பொருத்திருக்காங்க அந்த ஸ்டீல் பிளேட் தான் சார் இது எல்லா ஸ்டீல் பிளேட்லயும் நம்பர் இருக்குமே டாக்டர் திலீப் சார் இந்த பிளேட்ல இருக்க கோட் நம்பர் வச்சு இது எந்த ஹாஸ்பிடல் அலர்ட் ஆயிருக்கு யாருக்கு ஆபரேஷன் நடந்துச்சு இப்போ அவன் எங்க இருக்கான டீடைல்ஸ் உடனே கலெக்ட் பண்ணுங்க இந்த ஆபரேஷன்ல கடச்ச பாடி சென்னையில இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள நெமிலிக்குப்பத்த சேர்ந்த மாரியோடது அவன் யாரு அந்த சாதாரண மாரியே அப்பல ஹாஸ்பிடல்ல சேக்கற அளவுக்கு அவனோட பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் நாம விசாரிக்கணும் ஆனா நாம இன்வெஸ்டிகேட் பண்ற விஷயம் அந்த குப்பத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது ஓகே
போடா கண்ணு தெரியாத கவ்வாதி, ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிற கூட தெரியாம எரும மாதிரி வந்து மிஸ் போறிய. ஒரு இஞ்சி மிச்சம் இருந்தா என்ன இருக்கா? உயிர் போயிருக்கும். அதுக்கு இல்ல தலைவா, நீங்க கீழே கிடந்தது என் கண்ணுக்கு தெரியல. ஏதோ பாப்பா அடுப்புக்கு விறகு கட்ட பொழந்து இருக்குன்னு நான் நினைச்சேன். நீங்க தானா? ஏமா உனக்கு ஏமா இந்த நாய் பொழப்பு? காலனா கிடைக்குதுன்னு சொல்லி இந்த நாய்க்கு வேலை செய்யலாமா? டேய் என்னடா சொன்ன நாய? யார நாய்ங்க? கிடைக்கல நாய குக்காசிக்கிட்டீங்களா? நான் எதுக்கு சொன்னேன் தலைவா? எதுக்காகடா சொன்ன? நாலு எலும்பும் நாலு கட்டுமரம் தான் உங்ககிட்ட இருக்கு. இதுல ஒரு நாள் அவ ஒடிச்சிட்டாள்னா அந்த நாளை யாரு காப்பாத்துறது? இந்த நாயை யாரு காப்பாத்துறது? இறைஞ்ச நக்கிட்டடா தலைவா. அங்க பாருங்க தலைவா. மச்சான் ஏ மச்சான் சரகடிக்கிற குருவி குஞ்சுக்கு ஜோடி சிக்கிக்கிச்சு, அருவி கரையில் கூடி குலவ கூடு கட்டிக்கிச்சு. சரகடிக்கிற குருவி குஞ்சுக்கு ஜோடி சிக்கிக்கிச்சு, அருவி கரையில் கூடி குலவ கூடு கட்டிக்கிச்சு. அடமயங்கி நிக்கிற மாதிரி கொழுந்து ஓட கரையிலே, கணக்கு பண்ணுற அழகு மச்சான் களத்து மேட்டிலே. ஏ மச்சி மச்சி கதை புரிஞ்சிக்கிச்சா? ஏ இச்சி இச்சி எச படிச்சிக்கிச்சா? ஏ மச்சி மச்சி கதை புரிஞ்சிக்கிச்சா? ஏ இச்சி இச்சி எச படிச்சிக்கிச்சா? சிறகடிக்கிற குருவி குஞ்சுக்கு ஜோடி சிக்கிக்கிச்சு, அருவி கரையில் கூடி குலவ கூடு கட்டிக்கிச்சு. சிறகடிக்கிற குருவி குஞ்சுக்கு ஜோடி சிக்கிக்கிச்சு, அருவி கரையில் கூடி குலவ கூடு கட்டிக்கிச்சு. ஐயோ எங்க போறாளோ ஏ மாரி மச்சா? பச்சை மீன் கொடுத்தா, பால் சோறா கொடுத்தா, பாயாசம் கொடுத்தா, பாய போட்டா, பாத்துக்க சொன்னா, அதுக்குள்ள எங்க போனான் தெரியலையே. மாரியா அந்த கடைக்கு இருப்பேன். அப்படியே போ. போ அந்த கடையா? ஆமா. ஆ அப்படியே போ. அப்படியே போ. போ அப்படியே போயிரு. அப்படியே போயிரு. ஆ அப்படியே போயிரு. போயிரு. அட பாவி, நல்லா வந்துக்கு இந்த பென்சுக்கார இப்படி பைபாஸ் ரூட்ல மாத்தி விட்டியடா. நீ நல்லா இருப்பியா? மாரிய தானே கேட்டா? அவ ஏங்க எனக்கு மாரி எங்க போனாலும் உங்ககிட்ட வந்து கேட்டாளா? இல்ல இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நல்லது நடக்குது, அதை ஏட்டா இப்படி கெட்டதா மாத்தி விடுற? மாரிய தானே கேட்டா? எது டாய் சோமாரி, என்கிட்ட வாங்கின கஷ்டம் திரும்பி கொடுறா. இப்ப என்ன நடந்துச்சு? ஒண்ணு நடந்துச்சு. இப்ப அந்த பொண்ணு தானே உனக்கு வேணும்? ஆமா. வா அந்த கடையில போய் செட்டப் பண்ணுவோம். தூக்கிட்டு போ. யோ கரகார, நீ இப்படி வாமா, நீ வேற. என்னமா என்ன வேணும்? என் மச்சான் மாரி வேணும். மாரி எல்லாம் எனக்கு தெரியாதுமா. உன்னை கேட்டா தெரியும்னு ஊரே சொல்லுது. மச்சான் ஆவது மாமன் ஆவது இல்ல. போமா. போறதுக்கா வந்தேன். நான் போக மாட்டேன். கேட்டீங்களாயா, மச்சா இல்லன்னு சொன்னோன ஊர்ல இருக்கிற காளி பசங்க கண் குத்தி பாம்பா குத்துறானுங்க. பகல்ல நடக்க முடியல, ராத்திரில படுக்க முடியல, இந்த உடம்ப வச்சுட்டு நான் படுற பாடு எனக்கு இல்ல. தெரியும், உனக்கா தெரியும். வேணும்னா ஆயிரமோ ரெண்டாயிரமோ தரேன், போயிரு. பணம் தராராம்ல பணம்? அதோ வரேன். யோ பணம் யாருக்கியா வேணும்? உன் படத்தை நீ ஏன் வச்சுக்கோ? பணம் முக்கியம் இல்லையா, நல்ல குணம் முக்கியம். நல்ல குணம், அவன் குணத்துக்காகத்தான் அவன் கூட இத்தனை நாளா குடும்பம் நடத்தின. மாறி நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீ தான் உதவி செஞ்சியாமே. இப்படி தனியா இருக்கிற பொண்ணை ஏயா வரட்டுற? அவனையாமா கெஞ்சிர, அவனையா கெஞ்சிர? ஆயிரம் பேர் உன்னை துரத்துறாலும் உனக்கு அடைக்கலம் கொடுக்குறேங்கன்னு அவதாரமா பிறந்து வந்திருக்கேன் நானு. நான் யாரு கிருஷ்ண? நீ யாரு ருக்கு? அப்படின்னா என்ன? கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா. நான் கட்டுமர கிருஷ்ணே, நீ கட்டழகி ருக்கு, உனக்கு எனக்கு தான் பொருத்தம், வா போலாம். அதான் கட்டுமர கிருஷ்ண கூப்பிடறால போய. யோ நான் உன் கடை சாமான் நினைச்சுக்கிட்டியா? அவன் கேட்டோனே நீ எடுத்து கொடுக்க? அப்படி கேளு, அப்படி கேளு. கருவாடுக்கு மீனுக்கு சாமான் எடுத்துற பழக்கு என் கடலுக்கு நீ பத்தி என்ன தெரியும்? நீ ஏன் கூட வாமா, காலம் பூரா உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன். என்னது காலம் பூரா நீ வச்சு காப்பாத்த போறியா? ஒரு நிமிஷம் உன்னால என் கூட வாழ முடியுமா? குறும்பு குறும்பு, எதையுமே மத்தவங்களால ஓபனாவே பேசுறதே இல்ல. அப்புறமே பேசுறியா? வாடா. ஏன்டா அழுகுற? ஏன் அழுகுற? நில்லுப்பா. ஏன் அழுகுற? உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டோம்? என்னடா கேட்டா? உங்களை ஆம்பளையாளு கேட்டாள். என்னையா இது? குப்பத்துல ஏதோ சின்ன கடையா இருக்கும் நினைச்சேன். உன் மனசு மாதிரியே கடையும் பெருசா இருக்கியா? அதெல்லாம் தொடாத. யோ என்னையா மனுஷன் நீ? நீயும் தொட மாட்ட, என்னையும் தொட விட மாட்டேங்கிற. ஹே முதல்ல வெளில போன்னு சொல்றல. போறேன்யா, போறேன். இந்த கடையை விட்டு போறேன், ஆனா இந்த குப்பத்தை விட்டு போக மாட்டேன். இங்க பாரியா என் மச்சானுக்கு நீதான் பொறுப்பு. இன்னும் ஒரு வாரத்துல என் மச்சான் வரல, அப்புறம் நான் இந்த கடையில தான் வந்து குடும்பம் நடத்துவேன்.
அப்ப நீ இல்ல அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. தம்பி இதுவரைக்கும் எவன் கூப்பிட்டு போனதாக நம்ம சரித்திரத்திலே கிடையாது. அது நம்ம அந்தஸ்துக்கும் சரியும் வராது. இருந்தாலும் நீ கூப்பிடுற. மனுஷனை மனுஷன் மதிக்கணுமேங்கிற ஒரு சித்தாந்தத்துக்காகத்தான் இந்த கட்டுமரக்கஸ் வந்திருக்கான். ஆனா ஒன்னு சொல்றேன், நீ கூப்பிட்டு வந்ததாக நினைச்சிடாத, அது உன் உசுருக்கே ஆபத்தா போயிடும். யார் அவன் பேசிட்டு இருக்கும் போது சொல்றவன் யார் பாருங்க, என்ன யார் இவங்க நம்ம ஆளுங்களா? என்ன தலைவா தேடிட்டு வரீங்க? எதையும் தொலைச்சிட்டீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா கொடுத்து அனுப்பிட்டாங்களே. ஊருக்கே அளவு எடுத்தீங்களே, உங்க அளவு யார் மாத்தினது? அது கிழிச்சு தச்சிட்டாங்க. வாயில வர ரத்தம் வருது. ஏன்டா நீ வேற பயமுறுத்துற? அடே சண்டேன்னு வர்றப்ப நம்ம அங்கிட்ட நாலு அடி அடிச்சா கூட அவங்க சைடுல நமக்கு ஒரு அடி விழத்தாண்டா செய்யும். இதெல்லாம் நம்ம பெருசு படுத்த கூடாது ராஜா. மொத்தத்துல அடி யாருக்கு அதிகம்? அடி என்னமோ நமக்கு தான், ஆனா ஏன் அடிச்சாங்கன்னே தெரியலப்பா. சொல்லி அடிச்சிருந்தா மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆறுதிருக்கு. சொல்லாமலே வளைச்சு வளைச்சு வாயிலே மூல காரணம் நாளைக்குள்ளே மாமனை குடுக்கறியா இல்ல நீயே மாமனா போறியா முடிவு பண்ணிக்கோ. எனக்கு என்னைய குறைச்சல், என் பியூட்டிக்கு இந்த வங்காள விரிக்குடாவே எழுந்து வணக்கம் சொல்லும். ஏதோ கடை முன்னாடி உட்காந்துட்டேன்னு சாதாரணமா நினைக்காத. இங்க பாரியா, மழை வேற வர மாதிரி இருக்கு. தாலி வேணாம், தங்கம் வேணாம், தங்க இடம் கொடு. உனக்கு வேணா போயிடுற. என்ன
பார்க்கறியா? தியோட பர்టిక్యులர்ஸ்ல அந்த ஃபைல்ல இருக்கு. ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இவன் பேரு முக்தார் கான். பாகிஸ்தான் ஐஎஸ்எஸ் காக பல சதிவேலைகளை செஞ்சிருக்கான். வேர்ல்ட்லயே நம்பர் 1 தீவிரவாதி. மிஸ் திலீப் சர்மா. எஸ் சார். இவனை பத்தி சரியான டீடைல் தெரியாதனால நாம அவன நார்மலா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆபீஸ்க்குள்ளே ஒரு எலக்ட்ரிஃபை செல் ரெடி பண்ணி செக்யூரிட்டிஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணி அவனை இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. 24 மணி நேரமும் அவன் நம்ம கண் பார்வையில இருக்கும். பீ கேர்ஃபுல். குற்றவாளின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்.
இவனை பத்தி அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உலக நாடுகள்ல இவனை 50 தடவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 50 தடவையும் இவன் எஸ்கேப் ஆயிருக்கான். சுரேஷ் எல்லா ஆபீசர்ஸையும் செல்லுக்கு வர சொல்லுங்க. திலீப் அன்னெசரியா செல்லுக்குள்ள யாரும் போக கூடாது. சாப்பாடு கொண்டு போறேன் தவிர. தேவ் எஸ் சார், நீ சாப்பாடு கொண்டு போகும்போது இவனை லாக் பண்ணிட்டு சாவியை வெளியே இருக்க கொடுத்துட்டு தான் நீ உள்ள போகணும். ஓகே சார். ராமகிருஷ்ணன் எஸ் சார், 24 மணி நேரமும் டிஜிட்டல் கேமரா வாட்ச் பண்றதா உங்களோட வேலை. ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆக கூடாது. எஸ் சார். நான் சொன்னதுல என்ன கேட்காம எந்த ஒரு மாற்றமும் இருக்க கூடாது. Am I understood? Am I clear? Yes sir. ஏய் சதாம், போட்டோகிராஃபரா நடிக்க தான் வந்தேன். என்னமோ பொறுக்கும் போதே போட்டோகிராஃபரா பொறுன மாதிரி அதை பார்த்து எப்படி ரசிக்கிற? ஏய் ஷபானா, நீ ஆசிரிச்சே அந்த இன்விடேஷன் வச்சு என்ன பண்ண போறேன்? பிரைம் மினிஸ்டர் ப்ரோக்ராம் தான் கேன்சல் ஆச்சு, தெரியல உனக்கு? போலீஸ் வரை பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. முக்தார வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான் ஒன்னும் விவரம் தரல. அவன் மட்டும் போலீஸ்ல உண்மை சொல்லிட்டான். முக்தார பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவன் உயிர் போனாலும் சரி வாய் திறக்க மாட்டான். இன்டர்நேஷனல் போலீஸாரைய ஒண்ணு செய்ய முடியல. இந்த இந்தியன் போலீஸால என்னடா பண்ண முடியும்? திலாவர் நீ ஏன் டென்ஷன் ஆவற? இந்த ஃபங்ஷன் இல்லனா என்ன? இன்னொரு செக் பாயிண்ட் இருக்கு. முக்தார பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அவ அவரை கவனிச்சுப்பா. நாம வந்த வேலைய கவனிப்போம். நீ இஸ்புல் முஜாஹிதீன் மூமென்ட்ல இருக்கறவன், நியூயார்க் வேர்ல்ட் பேங்க்ல பாம் வெச்சவன், அமெரிக்கன் கம்பெனியை தரமட்டமாக்குனவன், இதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாருக்கும் தான் இந்த பயோடேட்டா தெரியுமே. ஆனா இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியணும்ல? உண்மை எவ்வளவு நேரத்துக்கு மறைக்கிறத உத்தேசம்? முடிஞ்ச வரைக்கும். முடிஞ்ச வரைக்கும்னா வலி தாங்க முடிஞ்ச வரைக்குமா? எனக்கு வலிக்கிற மாதிரி உன்னால அடிக்க முடியுமா? அடிச்சாலும் ஒன்னும் சொல்ல மாட்டேன், சொன்னாலும் உன்னால எதுவும் கிழிக்க முடியாது. கட்டி போட்டு கேக்குறியா? அவுத்து விடு சொல்ற. என்ன பயமா இருக்கா? வாழ்ங்க சுத்தி துப்பாக்கியோட நிக்கிறாங்களே, அப்புறம் என்ன பயம்? அவுத்து விடு. இவங்களை போ சொல்லு. சொல்றேன். வாட்ட சாட்டமா போறாள் இவ. வாழ்தான அவளை ஒரு நாள் ஒரு நைட்டுக்கு அனுப்பு, அப்புறம் சொல்றேன். சார் நான் பாக்குறேன், என்ன சார் இதெல்லாம்? இவரே புடிச்சு இவரே அடிச்சு கொண்டு வர போல இருக்க. இது என்ன என்கொயரியா இல்ல மார்ச்சூரியா? ப்ளீஸ் சார், என்ன சொல்லு. ஒரு விஷயத்த சொல்ல வேணாம். சொல்றா சார். பரவாயில்ல, சொல்லு சொல்லு. சொல்லவா? ஹரி ஹரி சொல்லவா? சொல்லவா? ஏய் சொல்லுங்கறல்ல. சேகர் நானும் ஃப்ரெண்ட் சார். சேகர் ஹூ? சேகர் யாரவன்? இவரோட மச்சா, அவங்களோட தம்பி சார். அவன் தான் சார் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சா. எங்களோட எல்லா விஷயத்திலயும் அவனுக்கு சம்பந்தம் உண்டு சார். பாம்ஸ், பணம், பொண்ணு, இதுல அவன் மச்சான சம்பந்தப்படுத்த வேணாம் சொல்றான் சார். நான் மட்டும் மாட்டிக்கணுமா? அந்த விட்னஸ் கேக்குறான் சார். டேய் இல்ல, அந்த விட்னஸ் எங்க இருக்கா? கொடுப்ப. அவன் தான் இருக்குன்னு சொல்றான்ல, நீ ஏன் மிரட்டுற? அந்த விட்னஸ் எங்க இருக்கு? கடையில. ஹாய் ஓயா. வணக்கம் சார், வணக்கம். நீ ஏன் கூட வாமா? காலம் பூரா உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன்.
இத்தனாளா எதுக்கு அடிச்சாங்க எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியாம அலமோதிக்கிந்தமே இதுக்குத்தான் அடிச்சாங்களா என்னடா நம்ம தங்கச்சி போலீஸா இருக்கு இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் போலீஸ் பயந்துட்டீங்களா காதலுக்கு கண்ணு இல்ல மாதிரி போலீஸ் இல்ல ஏடி இல்ல எஸ்ஐ இல்ல இன்ஸ்பெக்டர் இல்ல ஓடி போய் கப்பல் கைய பிடிச்சு ஓகே பண்ணி தலைவா எது கப்பல் போய் கைய பிடிச்சு ஓகே பண்ணலாம் ஏண்டா நான் கைய பிடிச்சு உள்ள வச்சு தம்பி என்ன நீ வெளிய நிம்மதியா வாடா உன்னை இங்க கொண்டு போய் அடிக்கடா அடிக்கடா இந்த எலக்கா ஏற்கனவே கரண்ட்ல கைய வச்சு கடவுள் மணியத்துல உசுரோட இருக்கு மறுபடியும் டிரான்ஸ்பாரத்துல கைய வைக்க துறாக்கா இனிமே நீயே தலைவே நீயே தொண்டை என்னடா சொல்ற ரொம்ப குழப்பமான ஸ்டேஜ்ல இருக்கேன் மிஸ்டர் ஹரிஹரன் அண்ட் மிஸ் காயத்ரி வெரி சின்சியர் அண்ட் ஆனஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க குடும்பத்திலேருந்து யாராவது இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு என்னால் நம்பவே முடியல ஆனால் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியல மிஸ்டர் தேவேந்திரன் இதை பற்றி என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மிஸ்டர் விஜய் சார் இந்த என்கொயரி முடிகிற வரைக்கும் டாஸ்க் ஃபோர்ஸ்லேருந்து ஹரியையும் காயத்ரியையும் ரிலீவ் பண்ணிடுங்க ஓகே ட்ரெஸ்ஸுக்கு கூட எதுவும் தெரிய வேணும் ஓகே சார் மிஸ்டர் தேவேந்திரன் சார் ஐ வாண்ட் அ ரிப்போர்ட் இமீடியட்லி வித் பிளஷர் சார் இவன் யாருன்னு தெரியுமா தெரியாது அவன் உன்ன தெரியும்னு சொல்றானே அவன் பொய் சொல்றான் நீ உண்மையை சொல்றியா இது பாருங்க சார் நீங்க கோவம் என் மேல உனக்கு கோவம் இல்ல உங்க அக்கா அவன் அடிச்சுட்டே என் மேல உனக்கு ரொம்ப நாளா கோவம் ஆனா எனக்கு உன் மேல கோவமே இல்ல ஏன் தெரியுமா அது தெரிஞ்சுக்கணும் அவசியம் எனக்கு இல்ல தெரிஞ்சுக்காமலே போயிடுவியாடா சார் இத பாரு இங்க ஏன் அனுமதி இல்லாம உன்னை யாரால வந்து பார்க்க முடியாது உங்க அக்கா உட்பட எஸ் உன்ன நான் இங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஐ கேன் டு எனிதிங் வாட் ஐம் திங்கிங் ஆன் தி எர்த் யூ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் சார் உன்ன நான் கொன்னுடுவேன் போன மாசம் 12 தேதி ராத்திரி 7 மணிக்கு ரியா கிளப் போனியா போன சார் வெரி குட் குட் அங்க நீ யாரையும் மீட் பண்ணல சார் மீட் பண்ணல அப்ப இந்த போட்டோல இருக்கது யார் ஆ இன்னொரு மச்சானா உனக்கு நான் கொஞ்சம் டைம் தரேன் நீ அவன் மீசு அந்த போட்டோல இருக்க டெரரிஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கான்னு யாரும் அதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க டெல் மீ நீயா உண்மையை சொன்ன நல்லா இருக்கும் நான் சொல்ல வச்சேன் நீ அந்த பொண்ணோட டெரரிஸ்டோட கூத்தடிச்ச போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டுடுற அப்புறம் உன் குடும்பத்தையே நார அடிச்சிடுறானே ஐ வில் ஃபினிஷ் யுவர் திங்கிங் ரெடி ஃபேமிலி மகேஸ்வரி உனக்கு போன் வந்திருக்கு யார்கிட்ட இருந்து தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து அண்ணன் எங்க இருக்காரு உள்ள இருக்காரு வா வா ஹலோ என்னடி மகேஸ்வரி நான் கேட்டது உண்மையா நம்ம ஷேகர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே என்ன பயம் மகேஸ்வரி வீணா போட்டு மனசை குழப்பிக்காத விசாரணைனா குற்றவாளின்னு அர்த்தம் இல்ல தைரியமாரு மகேஸ்வரிக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் சேகர் மேல தப்பு இல்லாம கூட இருக்கலாம் ஆனா தேவேந்திரன் தான் இந்த என்கொயரிக்கு இன்சார்ஜ் எனக்கு அவர் மேலதாங்க டவுட்
வேணும்னா நாளைக்கு டைரக்டர் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேணாம் காயத்ரி, இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எவிடன்ஸ் இல்லாம அவங்களால எதுவும் செய்ய முடியாது. புதுசா எந்த எவிடன்ஸும் தயார் பண்ண முடியாது. தேவேந்திரன் புத்திசாலியா, நம்ம டைரக்டர் புத்திசாலியா, இல்ல ஷேகரோட தொடர்பு இருக்குன்னு சொன்ன அந்த முக்தார் கான் புத்திசாலியான்னு நாளைக்கு தெரிஞ்சு. மாஸ்டர் என்ன காப்பாத்துங்க, மாஸ்டர் மாஸ்டர் என்ன காப்பாத்துங்க, மாஸ்டர் மாஸ்டர் என்ன காப்பாத்துங்க, மாஸ்டர் ஏய் டேய், முதல்ல அந்த பொண்ண காப்பாத்துடா. ஏன்டா அவ்வளவு மெடி போட்டுருக்கல, தலைய கொண்டு அங்க தேச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் வா. இது கால் இல்லையா உளே, என்ன கேட்ட உனக்கு? நான் தற்கொலை பண்ணிட்டு போறேன். நல்ல முடிவு. எப்படி பெட்ரோலா கிருஷ்ணா? இல்ல ஏமா கிருஷ்ணா இல்ல, பாரு அதுக்கு ப்ளூ கலர் தான் ஊத்துறாங்க. ஐயா அது மூட்டை பூஜை மருந்து வாசடிங்க. பாடி எவனும் தொட்டு தூக்க கூட மாட்டான். ஆ மாஸ்டர், பெட்ரோல் பெஸ்ட் மாஸ்டர். வெரி குட் வெரி குட். என்ன மாஸ்டர், இங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு வழி கேட்டா சாகரத்துக்கு வழி சொல்றீங்களே? டேய் சாகரன்னு சொன்னா எந்த நாயடா செத்துருக்க? என்ன ஓவர் ஆக்ட் பண்றியா மாஸ்டர்? ஏதோ தோணுச்சு மாஸ்டர். என்னத்த தோணுச்சு? டேய் நீ வேற மொரட்டு டில் மாஸ்டர் மாதிரியே இருக்கியா இல்லமா? ஆமா மாஸ்டர். எவ்வளவு உன்னை மதிக்க மாட்டேங்கற. அதாவது நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் நீ தான் அந்த தமிழ் செல்வியை மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு தெரியுறியா. ஆனா தமிழ் செல்வி ஒரு அழுக்கு திருநாயை பார்க்குற மாதிரி தான் உன்னை பார்த்துட்டு போகுதுன்னு விஷயம் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. என்ன பண்ண தெரியலையே. இப்போ அந்த பொண்ணு ஹைட்டு தெரியுமா? தெரியாது மாஸ்டர். அந்த பொண்ணோட வெயிட்டு தெரியாது மாஸ்டர். அவங்க அப்பன் பேர் தெரியுமா? தெரியாது மாஸ்டர். அவர் என்ன தொழில் பண்றாரு தெரியுமா? தெரியாது. மேஜராவ தெரியுமா? தெரியாது. உன் மேஜராவ தெரியுமா? சனியை முடிச்சோனே நீ எல்லாம் எதுக்கட லவ் பண்ற? லவ் பண்ணா ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன ட்ரெஸ் பிடிக்கும், எந்த மாதிரி மியூசிக்க விரும்பி கேப்பா, அவ பிறந்தநாள் என்ன, அவங்க அப்பாவுக்கு பீர் பிடிக்குமா பிராந்தி பிடிக்குமா தெரிஞ்சு வச்சுக்கணும். நோட் வச்சிருக்கியா? அம்மா ஒரு வெள்ள பேப்பர் ரோஸ் கூட. டேய் நான் சொல்றதெல்லாம் எழுது. என் கையெழுத்து கொஞ்சம் நல்லா இருக்காது மாஸ்டர். உன கையெழுத்து நல்லா இருக்காது, தலையெழுத்து நல்லா இருக்காது. தலையாவது ஒழுங்க ஓட்டியடா, ரிசர்வ் போலீஸ்கார மாதிரி வெட்டிட்டு வந்துடுறேன். உனக்கு மடோ நாள் வந்து மோடி காசு வரைக்கும் ஒழுங்கு ஒழுங்கு லவ் பண்ணுமா? இல்ல எங்க தலையெழுத்துரா அம்மா. நீ எழுது ராஜா. என் பிரிய சகியே மாஸ்டர். ஐயோ உன்னை இல்லம்மா, தமிழ் செல்வியே அன்பு நிலா. இருதயம் இடம் மாறி துடிக்கும் பலசுபுரத்திலே பிடிமானம் இல்லாமலே நான் வாழ்ந்து வந்தேன். உன் ஆடை நுனிவட்டதும் அதை நான் பற்றி கொண்டேன் மாஸ்டர். என்ன புரியலையா? உனக்கு புரியாதரா? உன் பாசையில் இருந்தாலும் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாயை மட்டும் தமிழ் கடைசியில் கையெழுத்து பட்டு போடு. அன்பே நீ ஒரு வார்த்தை சொல், நானே உன் பெற்றோரை வந்து நேரில் பார்த்து பெண் கேட்கிறேன். அது எதுக்கு மாஸ்டர்? ஏன் காலேஜோட கட் பண்ணி விட்டு போகலான்னு பாக்குறியா? அப்படி இப்படி எழுதுனா தானே அவளுக்கு ஒரு நம்பிக்கை வர. கையெழுத்து போட, ஹாஸ்டல் கொண்டு கொடுத்துருவா. நீங்களே கொடுத்துருங்க மாஸ்டர், எனக்கு பயமா இருக்கு. லவ் நானா பண்ணிக்கிட்டுமா மாஸ்டர்? பின் என்னடா எல்லாம் நாங்கள் பண்ணால் லவ் பண்ணி நீ பண்ணுமா? நாங்கள் கொண்டு போய் கொடுக்கணும்னா அந்த வழக்கு மாதிரி பெண் குறிப்பிடுது எல்லா விவரங்களையும் என் சார்பில் சொல்வதற்காக த கிரேட் லவ் அட்வைசர் கேன்டீன் மாஸ்டர் சக்கரபாணிஜி வருகிறார். இது எதுக்கு மாஸ்டர்? பின் என்ன மொட்டையா கொடுத்தாக்க மாஸ்டர் தான் லவ் பண்றாரு நினைச்சிட்டு அந்த பொண்ணு செருப்பு கழட்டி அடிச்சதுன்னா? இதை தான் எதிர்பார்க்கறியா? ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை நடந்தா தானே. ஹலோ ஹலோ சதாம், திஸ் இஸ் ஷபானா ஹியர். கேன் யூ ஹியர் மீ? இன்னைக்கு நானும் தலாவரும் முக்தாரை பார்க்க முடியுமான்னு ட்ரை பண்றேன். அவனை எப்படியாவது எஸ்கேப் பண்ண வைக்கணும். ஆ நீ என்ன சொல்ற? சரி ஹலோ. என்ன வரே? விமலா மாஸ்டருக்கு என்னடியாச்சு? தெரியலடி, நேத்து நைட்டு ஓவரா தண்ணி அடிச்சுட்டு மொட்டை மாடிக்கு போனாராம். அங்க இருந்து கீழே விழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. பொழைக்கிறது கஷ்டமா. மாஸ்டர் சைலன்ஸ் சைலன்ஸ் மாஸ்டர் கொஞ்சம் அமைதியா இருங்க. சைலன்ஸ் சைலன்ஸ் மாஸ்டர் டாக்டர் மாஸ்டருக்கு என்னாச்சு? மாஸ்டருக்கு என்னாச்சு டாக்டர்? இத பாருங்க, உங்க மாஸ்டர் இனிமே பொழைக்க மாட்டார். இறந்துட்டாரா? ஹார்ட் பீட் நல்லா தான் இருக்கு. ஹார்ட் பீட் நல்லா இருக்கு, ஆனா பிரைன் நர்ஸ் போயிடுச்சு. இங்க வந்து உட்கார்ந்துட்டியா நீ? சரியா சீட்டர். நான் இல்ல சீட்டர், நீ 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 தான் சீட்டர். நீ தான் சீட்டர். பொடி தான் ஓடு சொன்னா பார்க்க. அதுக்கு தான் குண்டா இருக்க கூடாதுன்னு சொல்றேன். உன்ன மாதிரி நானும் இருந்தா காத்துல பார்க்க வேண்டியதுதான். வந்து சாப்பிடு. போய் போய் சாப்பிடு. வா சொல்லு.
ஏண்டியம்மா இப்படி உயிர் உயிரா பழகுறீங்களே, இவளுக்கு நிக்காயி, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா நீயும் பின்னாடி போயிடுவியா? எப்ப நடக்க போற கல்யாணத்தை பத்தி இப்ப ஏன் பாட்டி பேசுறீங்க? செல்வி உனக்கு தெரியாதா, ஏப்ரல் 20ஆம் தேதி நஸ்ரீனுக்கு நிக்கா. புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறேன். சார், ஹரியரன் சார் இருக்கும்போது 6 பேர் டியூட்டில இருந்தோம். இப்போ 2 பேர் ஐட்டம் சார். யோ, சும்மாரியா? சின்ன விஷயத்து போய் பெருசு படுத்திட்ட. உள்ள இருக்கிறவனே ரொம்ப கூலா இருக்கறான், வெளியில இருக்கற நீங்க ஏன் அட்டென்ஷன் ஆவறீங்க? இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஆவேசப்பட்டு ஹரியும் காயத்ரி கதை என்னாச்சு தெரியல? இப்போ சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கி வீட்டில இருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரியும். காட்ரிட்ஜ் எனக்கும் பூனைக்கும் என்ன சைஸ்னு எனக்கு தெரியும். போய் வேலை பாரு. டிடெக்டிவ் ஸ்டான்லி இன்வெஸ்டிகேட் பண்ணவத சார் சொன்னா ஒன்னு சொல்ல சார். ஒன்னு சொல்ல மாட்டீங்களா சார்? சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது சார். ஒண்ணுமே தெரியாதா சார்? வீட்டு போ சார். போடா சார். ஏய், கடைசியா ஒரு தரம் போய் உங்க அப்பா அம்மாவை பாத்துட்டு வந்துரு. போ சார். அவுட் அண்ட் கெட் லாஸ்ட்.
Take him to the hospital. நீ சொல்லுமா அது வந்து நீங்க தான் எதுவுமே சொல்லலையே காலேஜ் போ சொன்னீங்க அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக சொன்னீங்க அவ்வளவுதான் வேற எதுவும் சொல்லலையே அதுதான்டி உன் வேலை என்னன்னு தெரியாம என்ன செஞ்ச நீ அதாவது ஒழுங்கா செஞ்சியா பெர்ஃபெக்ட்டா அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐட்ட அது மட்டும் இல்ல அந்த ஹோல் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஐட்ட இன்னொரு தெரியுமா வர ஏப்ரல் 20 ஆம் தேதி அந்த பொண்ணோட கல்யாணம் அவளுக்கு நான்தா தோழி இல்ல வெயிட் 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 என்ன சொன்னே அந்த பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதல்ல வேற ஏதோ சொன்னே என்ன சொன்னே ஹா அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஐட்ட அதல்ல ஏதோ கல்யாணம் கல்யாணம் ஏதோ சொன்னே என்ன ஆமாமா கல்யாணம் நான்தா தோழி நீதா தோழி எப்ப கல்யாணம் ஏப்ரல் 20th ஏப்ரல் 20th சோ காயத்ரியோட தம்பிய விசாரிச்சதுல அவனுக்கும் இந்த தீவிரவாதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கிறது என்னோட அபிப்பிராயம் அந்த முக்தார் அவன் தப்பிக்கிறதுக்கு ஹரியும் காயத்ரியும் தடையா இருக்கிறதால காயத்ரியோட தம்பிய புத்திசாலித்தனமா அதுல மாட்டி விட்டுட்டு அவன் தப்பிச்சிருக்கான் இந்த ப்ராசஸ் போலீஸ முட்டாளாக்கியிருக்கான் நஸ்ரின் உன் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல இந்தியாஸ் நம்பர் 1 சயின்டிஸ்ட் அப்துல் வஹாபோட பொண்ணு நவ லிசன் ஏப்ரல் 20 அதாவது நாளைக்கு சயின்டிஸ்ட் அப்துல் வஹாபோட ஒரே பொண்ணுக்கு கல்யாணம் உன் ஃப்ரெண்டுக்கு இந்த கல்யாண மண்டபத்துல உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு முக்கிய விருந்தாளிகள் நாங்க தான் அனுசோதனைக்கு காரணமான அத்தனை விஞ்ஞானிகளையும் தனித்தனியா பிளான் போட்டு கொல்ல முடியாது அவங்க அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமா கொல்றதுக்கு சரியான இடம் சரியான நேரம் இந்த கல்யாண மண்டபம் இந்த கல்யாணம்
எந்த நேரங்கறத நீங்க முடிவு பண்ணனும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் மூணு நாள் நடக்க போகுது. முதல் நாளும் ரெண்டாவது நாளும் மேரேஜ் ஃபங்க்ஷன். இதுல க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கலந்துக்குவாங்க. உள்ள நுழையறது ஈஸி. மூணாவது நாள் ரிசெப்ஷன். அன்னைக்கு அப்துல் வஹாவோட வர்க் பண்ண இந்தியாவோட டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் கலந்துக்க போறாங்க. அப்ப போலீஸ் கெடுபடியும் அதிகமா இருக்கும். உள்ள போறது கூட கொஞ்சம் கஷ்டம். நம்மளோட டார்கெட் சயின்டிஸ்ட் அப்துல் வஹாப்னா முதல் நாள் இல்ல ரெண்டாவது நாள் சரியான நேரம். எல்லா சயின்டிஸ்டும் தான் டார்கெட்னா மூணாவது நாள் தான் சரியான நேரம். இந்த கல்யாணத்துக்கு அத்தனை அணுவிஞ்ஞானிகளும் வருவாங்க. யார் வருவாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்க எந்த இடத்துல உட்காருவாங்கன்னு போலீஸுக்கு தெளிவா தெரியறதுக்கு இது விஞ்ஞானிகளோட மாநாடோ அரசாங்க நிகழ்ச்சியோ கிடையாது. ஒரு தனிப்பட்ட குடும்ப நிகழ்ச்சி, கல்யாணம். இங்க யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். நாமளும் பொண்ணு வீட்டுக்காரனா, மாப்பிள்ளை வீட்டுக்காரனா, சமையல்காரனா உள்ள போலாம். யார் யாரை வேணாலும் சுலபமா நெருங்கலாம். யூ காட் மை பாயிண்ட்? தட்ஸ் குட். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்களா பாஸ். இந்தியாவில இருக்க அத்தனை சயின்டிஸ்டும் வராங்க. செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கும். ஒரு சின்ன எறும்பு கூட உள்ள நுழைய முடியாது. நாம எப்படி உள்ள போறது? அது சரி, நமக்கு எப்படியாவது உள்ள போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த பாம்ஸ் எமினேஷன்ஸ் கன்ஸ் உள்ள கொண்டு போக முடியாதே. நாம் உள்ள போய் என்னதான் பண்ண போறோம்? இந்த கல்யாண மண்டபத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் லாட். இந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் லாட்டுக்கு நேர மேல கல்யாண மேடை இருக்கு. விஐபிஸ் உட்கார ரெண்டு ரோஸ் இருக்கு. சயின்டிஸ்ட் இங்க உட்காரலாம், இங்க உட்காரலாம். ஆனா இந்த ரெண்டு ரோஸையும் ஒரே தடவை பிளாஸ்ட் பண்ற அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஒரு கார்ல வச்சு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அண்டர் கிரவுண்ட்ல இதுக்கு நேர கீழே பார்க் பண்ண. இந்த மண்டபத்துக்குள்ள எல்லா விஐபிஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த காம்பவுண்ட் ஆபரேஷன்ஸ் ரொம்ப ஜரூரா இருக்கும். உள்ள வர ஒவ்வொரு வெஹிக்கிளையும் அவங்க செக் பண்ணுவாங்க. அத்தனை மீறி நம்ம வெஹிக்கிள் எக்ஸாக்ட் அந்த நேரத்துல அது கீழே எப்படி ரன் நிறுத்த முடியும்? எதுக்குடா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவளை அனுப்பணும்? எதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆனா? இது அவ ஃப்ரெண்ட் வீட்டு கல்யாணம், வீட்டு கல்யாணம். அவ காரை கொண்டு எங்க வேணாலும் நிறுத்துவா? நான் மேடையில கூட நிறுத்துவ. அது அவ இஷ்டம். எல்லா சயின்டிஸ்டும் நமக்கு தேவையான இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்கிற இன்ஃபர்மேஷன் முதல் வர்றது உன்னுடைய வீடியோ மானிட்டருக்கு. நீ அடுத்த நிமிஷமே கார் பார்க்கிங்ல இருக்க கார் பாம்புக்கு இன்ஃபார்ம் பண்ற. ஒருவேளை இது மிஸ் ஆயிடுச்சுன்னா, மிஸ் ஆகாது, மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த விஐபிஸ்க்கு கிட்ட இருக்கிறது நீ. சூயிசைட் பாம்பர், யூ ஷுட் பி ரெடி டு டை. அதையும் தாண்டினால் உன் வீடியோ கேமரால பாம்பு இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ்ல பாம்பு இருக்கும். இது எல்லாத்தையும் எல்லா எக்ஸிட் பாயிண்ட்ஸ்ல இருந்து நீ வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். இஃப் நெசசரி யூ ஷுட் பி ரெடி டு டை. மொத்த ஆபரேஷனை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணால் முக்தார், ஆ லிசன் கேர்ஃபுல்லி, சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை எல்லாரையும் க்ளோஸ் பண்ணு, எங்களையும் சேர்த்து. டோன்ட் கெட் டென்ஸ்ட். அப்படி நடக்காது. நடந்தாய் யூ ஷுட் பி ரெடி டு டை. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். பிரியாணி எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா, சாப்பிட்டு பாருங்க, செத்துடுவீங்க. பிரியாணி நல்லா செய்வீங்களா? நல்லா சமைப்பேன் மாஸ்டர். மாஸ்டர் கண்ணுச்சு பாருங்க. அண்ணில இருந்து அழுதிட்டே இருக்கற. உனக்கு என்னமா தெரியும், இவர் என் காதல் வாழ்க்கைக்கு விலக்கேத்த போற தெய்வம். என் காதலுக்கு முடிவு என்னன்னு சொல்லாம போயிட்டீங்களே மாஸ்டர். அவரே முடிஞ்சிரவர் போல இருக்கே மாஸ்டர். முடிஞ்சிட்டா கேண்டீன் ரீடேக் பண்ணிக்கலாம் பாருங்க. இவர் பேசுறாரு என்ன? போய் டாக்டர். டாக்டர் என்ன பண்றாங்க?
ஒரு நாள் நம்ம மோட்டார் பைக்ல போயும்போது நடு ரோட்ல ஒருத்தனே உயிரோட கொளுத்துனாங்கல்ல? ஆமா. அவனை நான் பார்த்தேன் மாமா. எங்க? கல்யாண மண்டபத்துல. மாஸ்டர். ஐயோ, பொம்பளை, பொம்பளை, போலீஸ் மாஸ்டர். ஏய், பொம்பளை கிளம்புடா. ப்ளீஸ். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. பொண்ணே இல்லீங்க. அப்புறம் சாதாரண விஐபி கல்யாணம் நினைச்சிராதீங்க சார். உலக மேப்ல இந்தியாவுக்கு தனி பெருமை வாங்கி தந்த கிரேட் சயின்டிஸ்ட் அப்துல் வஹாப் பொண்ணோட கல்யாணம் சார். நம்ம சயின்டிஸ்ட் நினைச்சா கல்பாக மாதிரி 100 அட்டாமிக் பவர் பிளான்ட்ஸ் உருவாக்க முடியும் சார். நம்ம சயின்டிஸ்ட் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் 1000 அணுமின் நிலையம் இருக்கு. இங்க இந்தியாவில் இருக்கிற முக்கிய விஞ்ஞானிகள் எல்லாரும் வரப்போறாங்க. இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வச்சு அட்டாக் பண்றதுதான் அவங்களோட திட்டமா இருக்கும் சார். சார், என்னால் நிச்சயமா சொல்ல முடியும் அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன், தேர் அட்டாக், தேர் டார்கெட் எல்லாமே இந்த கல்யாண மண்டபம் தான். ஏய் இல்ல, என்ன இது சார்? ஒளிய சார், அங்க ஏய் சார், ஏய் கீழ குட்ட. அப்துல் வஹாபோட பிரதர். வணக்கம். இது உங்க மதர். வணக்கம் தம்பி. இவங்க இவ என் பேத்தியோட ஃப்ரெண்டு. இவனும் என் பேத்தி மாதிரி தான் சார். ஒண்ணும் இல்ல, இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அதுக்காக நாங்க இங்க செக் பண்ண வந்திருக்கோம். நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. வீடியோ ஹலோ, யாரையாவது வீடியோ கரெக்ட் பண்ணுமா? நம்ம விஷயம் எல்லாருக்கு தெரிஞ்சு போச்சு. போலீஸ் வந்திருக்காங்க. ஹாய். சரிங்க சார், கூப்பிட்டு வணக்கம். வாங்க வாங்க சார், வாங்க. கார் பார்க்கிங் போய் ரெடி பண்ணு. விஞ்ஞானிகளை காப்பாத்தியாங்க இந்திய நாட்டோட சொத்து. தமிழ்ச்செல்விங்கிற பேர்ல ஒரு தீவிரவாத பொண்ணு கல்யாண பொண்ணுக்கு தோழியா இங்க நுழைஞ்சிருக்கா? தெரியும்.
ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள அவங்கள அரசு போய் பாருங்க. வெயிட் 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 வெயிட். எங்கேயும் போக முடியாது. போலீஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. நீ மாட்டிக்கிட்ட, நீ மாட்டிக்கிட்ட, நான் மாட்டிப்பேன், நான் மாட்டிக்கிட்டா எல்லாமே கெட்டு போயிடும். உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. உன் இடத்துல நான் இருந்திருந்தா ஒட்டு என்ன பண்றது? இதை பாரு, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கேன். நான் சொல்லாமலே ஒரு முடிவேட, ஒரு கொள்கைக்காக. ஆனா அது அது நான் சொன்னதா இருக்கக்கூடாது. ஷபானா, ஐம் சாரி, ஐல் மிஸ் யூ, பாய். ஹலோ, வீடியோ சார். வீடியோலாம் இங்கே எடுக்கக்கூடாது. கவரிங் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறால கீழே போங்க சார். வரதுங்க எந்த ரூபத்துல வேணாலும் நடக்கலாம். எந்த சந்தேகத்துக்கிடம் இன்றி யார் மேல டவுட் வந்தாலும் இமீடியட்டா செக் பண்ணுங்க. வாசல்ல பேக் யார்ட் எவ்ரிவன் இஸ் அலர்ட். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? மூவ் ஆன் தி மூவ். நீங்க இப்படி போங்க. எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன், யூ அங்க தான் இருக்கணும். எஸ் மூவ். ஏ யூ கம் ஹியர். உன் பேர் என்ன? ரமேஷ் சார். வீடியோ கேசட் முடிஞ்சிச்சு, அத ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஓகே, இட்ஸ் ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன யாருன்னு கேட்டீங்க, நான் சொல்லாம வந்துட்டேன். இந்த விஞ்ஞானிகளை கொல்றதுக்காக வந்தேன். நீ தப்பிச்சிடலாம் நினைக்காத, நீ மாட்ட போற. நான் மாட்டா தானே, அவங்க எல்லாம் மாட்டுவாங்க. Hey!
எனக்கு கவலை இல்ல. அண்டர் கிரவுண்ட் நாங்க வச்சு பாம்பு இன்னும் கொஞ்சம் நேரத்துல வெடிக்க போதும். இந்த மண்டபம் வெடிஞ்சு துள் துள்ளாக போதும். அப்போ ஒரு சயின்டிஸ்ட் கூட மிஞ்ச மாட்டாங்க. எல்லை காக்கும் வீரனே ஜெய் ஜவான்.